மகா குரும ஹரிஹி ஓம் சதா சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மடாச்சாரியாம் வந்தே குரு பரம்பரா ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனவே வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மிடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம விஷ்ணு சகசரநாமத்திலே ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு நேற்றைய தினத்த நீடிகளின் தொடர்ச்சியை காணலாம் நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்ததே வியாதி பயம் மிருத்யோஜரா வியாதிபஜாய் ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் நவாசுதேவோ பக்தானாம் அசுபம் வித்ததே கவசித் அதாவது எப்பயுமே வாசுதேவனோட பக்தர்களுக்கு அசுபம் எப்பயுமே வந்து கெட்ட வேதா கெட்ட விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படவே வேண்டாமாம் அந்த கவலையே இருக்க வேண்டாமாம் அசுபம் வித்தட்டே குவச்சித் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நேவோபஜாய்டே அதாவது ஜென்ம மிருத்யூ ஜெரா வியாதி இந்த நான்கு விஷயங்கள் பிறப்பு ஜென்ம மிருத்யு இறப்பு ஜென்ம மிருத்யு ஜெரா அதாவது வ வயடாகிறது நம்மளுக்கு வந்து வயசாகும்ல அந்த ப்ராசஸுக்கு ஜெரா அப்படின்னு பேர் ஜென்ம மிருத்யு ஜெரா வியாடி வியாடினா நமக்கு தெரியும் அதே வியாடி தான் டிசீஸ் தான் அதனால் ஜென்ம மிருத்யு ஜெரா வியாடி இந்த நான்கு விஷயத்த பாட்டுமே வந்து மனிதர்கள் பயப்பட மாட்டாலாம் அதாவது யார் பயப்பட மாட்டானா நம்மளோட விஷ்ணுவோட அடியவர்கள் விஷ்ணுவோட பக்தர்கள் யாருமே வந்து பயப்பட மாட்டாலாம் இந்த நான்கு விஷயங்களை பாட்டு பயம் நெய்வோ பஜாயட்டே அப்படின்னு சொல்றாரு ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய ஜனத்தின் நீர் கடை தொடர்ச்சியை காணலாம் இங்க இங்க என்ன நடக்கிறதுன்னா அந்த சிறுவன் விளையாட போறான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கிறேன்னா அந்த இது பெற்றோர்களும் இந்த இது டாக்டரும் வந்து தனியா பேசுகிறார் பேசிக்கும் அவன் ஐந்து வயது சிறுவன் அவன் வந்து இரத்த தானம் குட்டானா இரண்டு போக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்றா பெற்றோர்கள் அதை கேட்ட அதை அப்படியே விளையாட போனவன் திடீர்னு ஏதோ பொம்மையும் எடுக்க திருப்பி வந்தானான்னு தெரியல செவட்டுக்கு பின்னாடி மறைஞ்சு இதை ஒட்டு கேட்டுட்டான் இட இதை கேட்ட உடனே அவன் அழுதுகிட்டே அவனோட பெட்ரூமுக்கு போயிட்டு அவன் வந்து அங்கேயே உட்காந்துட்டான் தங்கச்சிக்காக நான் வந்து என்ன உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கண்ணீரை அவனே தொடச்சுக்கிட்டு நிச்சயமாக நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் என்னோட ரத்தத்தை அவளுக்கு தந்தாவது அவளை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறான் இவன் இந்த சிறுவன் இவன் இப்படியே சொன்னதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையும் விடிகிறது விடிஞ்ச வந்தால் அந்த டாக்டர் வீட்டுக்கு வரார் இவனை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செய்ய வேண்டிய இது ப்ரொசீஜர் எல்லாமே செஞ்சுட்டு இரத்த தானத்துக்கு ரெடி பண்ணிட்டு இரத்த தானமும் இருக்கா இப்போ அந்த இரத்த தானம் ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்ட் அப்படி முடியும் போது கிட்ட முடிய கட்டத்தில் இருக்கும் போது அந்த அப்பா அம்மா பெற்றோர்கள் வெளியில் நின்று வெளியில் நின்றுருக்கா அப்போ உள்ளே இருக்கிற டாக்டரை பார்த்து இந்த சிறுவன் இந்த இது சின்ன பையன் கேட்குறான் அஞ்சு வயசு சிறுவன் நிஜமாவே நான் இரண்டு போக போறேன்னா நான் செட்டு அப்படின்னு கேட்குறான் இந்த சிறுவன் இங்கே நம்ம டாக்டருக்கு அதிர்ச்சி இல்லையே யார் சொன்னா நீ தான் இருப்பே அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து சிறுவன் சொன்னார் அப்போ இறக்க என் அப்பா அம்மா வந்து நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு கேட்குறான் இந்த சிறுவன் அப்போ அவனோட டாக்டர் கே டாக்டர் வந்து சொல்கிறார் இல்லை இல்லை நீ இரண்டெல்லாம் போகமாட்டேன் நீ பயப்படாத உன் தங்கச்சி பொழைச்சிடுவா அவள் தங்கச்சி புழைச்சி நீ இறண்டு போயிட்டனா அவள் கூட விளையாடத்துக்கு வேற யார் இருப்பா அப்படின்னு வந்து கேட்குறாரு நம்மளோட டாக்டர் ஆமாம் கரெக்டு அப்புறம் அவன் வந்து தனியாக ஃபீல் பண்ணுவா ஃபீல் அவளும் சோகப்படுவா அதனால நடக்கக்கூடாது நான் அவ கூடியே இருந்த வாழ்க்கை முழுக்க அவ கூட சந்தோஷமா அவளை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றான் இந்த இது அண்ணன் நிச்சயமாக நீ வச்சுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றா டாக்டர் இதுக்கப்புறம் கடையில என்ன நடக்கிறது ரத்த தானம் முடிஞ்சிடுறது முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலும் கடையை அப்படின்னு நகர்றது நாளை பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்